மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நாம் தமிழர் கட்சியின் தாயக பசுமை புரட்சி இயக்கம் சார்பாக 11013 மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. சீர்காழி தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான கவிதா அறிவழகன் அவர்கள் பெற்ற 11013 வாக்குகள் அடிப்படையாக கொண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சீர்காழி நகராட்சி தொடங்கி ஒவ்வொரு ஊராட்சி மற்றும் வார்டுகளில் பெற்ற வாக்குகளின்படி அந்தந்த பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்படுகிறது. சீர்காழி நகரில் நடைபெற்ற விழாவில் அக்கட்சியின் மாநில சுற்றுச்சூழல் பாசறை துணைத்தலைவர் காசிராமன் மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆவடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தலைமையில் 108 இடங்களில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் பாண்டியராஜன் இல்லம் முன்பு பெண்கள் உள்பட 100 மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவினர் நீட் தீர்வை ரத்து செய்ய வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்றவற்றை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தேவையில்லாமல் ஒரு அரசியல் சாயத்தை அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் தேவையில்லாமல் பூசியிருக்கிறாரு. அது நல்ல படம். ஆக்சுவலாக அந்த படம் வந்து ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட படம். வடசென்னையுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம், அதுவும் 70களில் அங்கே இருந்த என்னை போன்றவர்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். சார்பட்டா பரம்பரை, அந்த சவுத்திலிருந்து வந்த மக்கள் அங்கிருந்து, குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அங்கே வந்து ஒரு பரம்பரை வீரம் என்ற ஒரு அடையாளப்படுத்தி செய்கிறது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் தேவையில்லாமல் அங்கே வந்து ஒரு கரவேட்டி கட்டி நிற்க வைக்கிறது, அவரை ஒரு ஹீரோ ஆக்கிறது, அங்கே வந்து புரட்சித் தலைவரை பின்பற்றி வந்தவங்களை, அதுவும் 1972 தலைவர் கட்சி ஆரம்பித்தப்போ அவரை நோக்கி வந்த இளைஞர் பட்டாளத்தை கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் தவறு நினைக்கிறேன். தேவையே இல்லாத ஒரு விஷயம். சாராயங்காச்சினாங்க அவங்க வந்து, அதுக்கு வந்து அந்த ஒரு சாராயங்காச்சக்கூடிய ஒருத்தர் இருக்கிற இடத்துல புரட்சித் தலைவர் படத்தை வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷமங்கள். அது வந்து இவ்வளவு நல்ல படைப்பாளி ரஞ்சித் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த படம் வந்து மிக முக்கியமான படம் நினைக்கிறேன். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.